ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நோபல் ஃபார் ரிவ்யூ சீக்கர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் 2004 தமிழ்ல ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியா வெளியான விருமாண்டி படம் எப்படி என்னென்ன பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் வைங்களேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சென்னையில இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஜெயில், அந்த ஜெயிலில் வந்து ஒரு ஒரு சிவில் சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட், சமூக சேவை ஆர்வலர்னு சொல்லலாம் ஒருத்தவங்க, ஒரு பெண், ஆஞ்சலா காத்தமுத்து. எதுக்காக ஜெயிலுக்குள்ள போய் அவங்க அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன இன்டர்வியூனா, ஜெயிலில் இருக்கக்கூடிய தூக்கு தண்டனை கைதிகளை மட்டும் ஸ்பெஷலாக இன்டர்வியூ பண்ணணும். எதுக்கு இன்டர்வியூ பண்ணணும்னா, மரணம் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக வர்றதா ஒரு மனிதனுக்கு மரணம், அதை தாண்டி ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு மரணம்ங்கிறத ஒரு அரசாங்கமோ இல்லை ஒரு ஏதோ கொலையாவோ அது நடக்கிற பட்சத்தில் அது தவறு அப்படின்னு அவங்களுடைய கருத்து, அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் ஒரு ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்து பேட்டி எடுக்கிறாங்க ஜெயிலுக்குள்ள அந்த தூக்கு தண்டனை கைதிகளை மட்டும். முதல் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள்னு ஒரு ஷெடியூல் போட்டு ஒவ்வொருத்தரையும் இந்த பிளாக்ல இருக்கிற கைதிகள் எத்தனை பேர் தூக்கு தண்டனை கைதி இருக்காங்க, இப்போ அவங்களை இன்டர்வியூ பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பிளாக் ஒரு சி பிளாக் இருக்கு, இந்த பிளாக்ல எத்தனை தூக்கு தண்டனை கைதி இருக்காங்க, இப்போ அவங்களை இன்டர்வியூ பண்ணுவோம்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி போறாங்க. அப்படி இவங்க வந்து இன்டர்வியூ பண்றதுல வந்து முதல் நாள் இன்டர்வியூ பண்றாங்க. பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா உங்களுக்கு ஜெயிலுடைய அசிஸ்டன்ட் அதிகாரி ஒருத்தர் இருக்காரு, துணை காவல் ஆணையர், அந்த ஜெயிலுக்கு இருக்கிற ஜெயிலர் இருக்காரு, அவர் பேய்க்காமன். அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையா கூட்டிட்டு போய், மேடம் இந்த இவரு பாருங்க மேடம், இவரும் தூங்கு தண்டனை கைதியா மேடம் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இன்டர்வியூ முடியுது. முடிகிற பட்சத்துல நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தூக்கு தண்டனை கைதி, அவர் என்ன பண்றாருன்னா, மேடம் மேடம், நீங்க தானே இன்டர்வியூ எடுக்கிறவங்க, நானும் ஒரு தூக்கு தண்டனை கைதி தான், அந்த போறானே பேய்க்காமன் இன்ஸ்பெக்டர் அவன் போயிட்டானா, பரவாயில்ல போறேன், போகாம இருக்கேன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க அப்படி நான் ஜன்னல் நின்று சொல்றேன் அப்படி கேட்டுக்கிறேங்க, ஜெயில ரொம்ப மோசம் பண்ணி வச்சிருக்காங்க, இதுல கஞ்சா கடத்துல அது இதுல, ஆனா ஜெயிலர் ஐயா இருக்காரு பாருங்களேன், அவரு தான் நேர்மையானவர், இவன் இந்த ஜெயில வந்து ஒண்ணு மூலம் வாங்குற வேலையெல்லாம் பாக்குறேன், எனக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளா தூக்கு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை உங்ககிட்ட அந்த வாக்கு மூலம் கொடுக்கறத பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மேடம் மேடம் மேடம், என்ன அவன் பேசிட்டு இருக்கீங்க, அவன்கிட்ட எல்லாம் பேசுறது உங்களுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு. டக்குன்னு இல்ல இல்ல சும்மா பாத்துட்டு இருந்தோம், அவன் என்ன சொன்னா, டே என்னடா சொன்ன அப்படின்னா, ஒண்ணு சொல்லலையா அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான். ஆனா டக்குனு, மேடம் இந்த சாக போறாங்க பாத்தீங்களா தூக்கு தண்டனை கைதி எல்லாம், அவங்க ரொம்ப மூடியா இருப்பாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாது அவங்களுக்கு, அதனால ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க வந்து நம்பிக்கிட்ட எதையும் எடுத்துக்கிட்டு இருக்காதி சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களை ஜெயில விட்டு அனுப்பிடுறாங்க. மறுபடியும் இரண்டாம் நாள் ஷூட்டிங் சொல்லிட்டு மறுபடியும் எடுக்கணும், இன்டர்வியூ எடுக்கணும், இன்னும் நிறைய தூக்கு தண்டனை கைதிகள் இருக்காங்க அப்படின்னு உள்ள வராங்க. வந்த ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கைதிகள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, சாப்பிட மாட்டோம் உண்ணா வரத மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நடிகர் நாசர் தான் அவங்களுக்கு ஜெயிலுடைய சூப்பரண்ட், அவர் தான் பெரிய ஜெயிலரே அந்த இதுக்கே. அவர் வந்து, மேடம் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு, நீங்க வேற பர்மிஷன் வாங்கிட்டு பேட்டி எடுக்கணும் இன்டர்வியூ பண்ணணும் வந்திருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பக்கம் போராடுறாங்க, நீங்கள் இந்த பக்கம் போங்க, உங்களுக்கு பேய்க்காம இவங்களை இந்த பக்கம் கூட்டிகிட்டு போங்க, போயிட்டு இன்னையோட இன்டர்வியூ முடிச்சுக்க பாருங்கள் அப்படின்ற பட்சத்தில், சார் எதனால சார், ஏன் சார், நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கார், அவர் இன்டர்வியூ பண்ணணும், யார் நாராயணன் சொல்லி ஒரு ஆள் என்கிட்ட நேற்று இருந்தது, ஏதோ அரசு புரசில் பேச விரும்பினார் என்கிட்ட, பேய்க்காமன் கொஞ்சம் வெளியில் போங்க அப்படின்னு அவரை இன்ஸ்பெக்டரை வெளியில் அனுப்பிட்டு ஜெயிலில், மேம் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நேற்று பாத்தீங்கல்ல, அவரை இனிமே நீங்க இன்டர்வியூ எடுக்க முடியாது, அவர் தான் நேற்று வந்து இறந்து போயிட்டாரு, அதான் இவங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்க, இந்த சாவு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ ஒண்ணு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு தூக்கு தண்டனை கைதி வேற, அதான் எங்களுக்கு அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ண முடியல, நீங்க இந்த பக்கம் போய் நான் சொல்றேன் ஒரு ரெண்டு மூணு பேர் பேய்க்காமன் கூட்டிட்டு போய் காமிப்பாரு, அவரை இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்றப்ப, மேடம் அந்த பேய்க்காமன் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, மேடம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு ரெண்டு பேரை நீங்க பேட்டி எடுக்கலாம் மேடம், என்னன்னா தேனி மாவட்டத்தில் நடந்த ஒரு 24 கொலைக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம், முதல் அக்யூஸ்ட் விருமாண்டி, ரெண்டாவது அக்யூஸ்ட் கொத்தால தேவர், இவங்க ரெண்டு பேருமே இங்கதான் இருக்காங்க பாத்துக்கிறீங்க, மோசமான அக்யூஸ்ட் மேடம், இவங்களுக்குமே இப்ப தூக்கு ஒருத்தனுக்கு 1000 தண்டனைன்னு இருக்கு, இவங்கிட்ட நீங்க பேட்டி எடுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுடைய இந்த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி இங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்படி போற பட்சத்துல அந்த ரெண்டு பேர்கிட்டையும் இன்டர்வியூ போகுது. ஓகேயா, அப்படி அந்த இரண்டு நபர்களும் ஒரே கொலைக்குள்ள, அந்த 24 கொலைக்கு இந்த ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்கு, இவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ல, இவங்களுடைய அந்த கண்ணோட்டத்துல சொல்றாங்க இந்த கொலை ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இதுக்கு காரணம் யாரு. அதே மாதிரி கொத்தால தேவன் விருமாண்டி மாறி மாறி தங்களுடைய அந்த ஒரே போர்ஷன்ல நடந்த அந்த கதைய இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க கிட்ட எப்படி விளக்கி சொல்றாங்க
அப்படிங்கறதா அந்த படம். ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன், புரியுதா? இவன் ரெண்டு பேரும் எப்படி அதை சோடிச்சு சொல்லுவாங்களோ அது மாதிரிதான் இந்த கதை. உங்களுக்கு இந்த படத்துல பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம், உங்களுக்கு இந்த படத்துடைய மொத்த டீம், ஹோல் டீமே நீங்க வந்து பாராட்டியாங்க. ஏன்னா 2004 இப்படி ஒரு படம், ஒரு ஆச்சரியமா இருக்கு. இப்பவுமே இந்த படத்தை சர்ச் பண்ணி தேடி பார்க்காதவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த படம் வாங்காத விருதுகள் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து இப்பயுமே மக்கள் விரும்பி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன கேட்டா குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களை தவிர்த்து பெரியாட்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். இப்ப 2004 ஆக்சுவலா அந்த படம் எங்க ஊர்ல ரிலீஸ் ஆச்சு. நான் கண்டிப்பா நானும் பார்த்தேன் தியேட்டர்ல. அப்போ நான் சின்ன பையனா அந்த படம் வந்தப்ப கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது, ஒரு 11-12 வயசு தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு தான் இருக்கும்னு வைக்கிறேன். நானே பார்த்துருக்க கூடாதான் அந்த படத்தை. ஃபுல் அண்ட் ஃபுல் படமே ஒரு அறுவல் கலாச்சாரம் கலந்த ஒரு கதை தான். ஒரு கிராமத்துக்காரவங்களுக்கு உள்ள நடக்கக்கூடிய ஒரு சண்டை மண்ணுக்காக நடக்குது. அதாவது இந்த படத்துல பசுபதியே வந்து சொல்லுவாரு, எங்க ஊர்ல ஒரு சண்டை நடக்குது, என்னன்னா எங்க ஊர்க்காரங்க அடிச்சுப்பாங்க. ஏன்னா மண்ணுக்கும் பொண்ணுக்கும் தான் அடிச்சோம், ஒண்ணு பொண்ணு பொம்பளையா இருக்கணும் இல்லைன்னா அவங்க இடமா இருக்கணும், இதுக்கு தான் எங்க ஊர்ல வெட்டு வாங்கி குத்து வாங்கி அடிச்சுப்பாங்க. அப்படி மண்ணுக்காக நடந்த சண்டை தான் மேடம் அப்படின்னு சொல்லி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நடிகை ரோஹினிட்ட வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆஞ்சலா காத்தமுத்துன்னு சொல்லக்கூடிய அந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட உள்ள வராங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நடிகை ரோஹினி தான் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு அந்த கொத்தால தேவன்கிற ரோல் வந்து பசுபதி தான் பண்ணிருப்பாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் இவங்க பேட்டி எடுப்பாங்க. அவர் வந்து உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கேரக்டராகவே உங்களுக்கு அந்த படத்துல வந்து எல்லாருமே அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நாடகம் பாக்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஊர்ல வந்து ஒரு கூத்து பாக்குற மாதிரி இருக்கும். ரியல் ஒரு ஸ்டேஜிங் பண்ணிருப்பாங்க எல்லாரையுமே. ஒரு லைவ் ரெக்கார்ட் பண்ண மாதிரி தான் வீடியோவே இருக்கும் இந்த படத்துல வந்து. உங்களுக்கு கேஷவ் பிரகாஷ் தான் அந்த படத்துக்கு வந்து கேமராகிராஃபி பண்ணது. ஸோ அதனால உங்க பேர் சொல்லுங்க அப்படின்னா, என் பேர் குத்தால தேவர், நாங்கள் வந்து பாண்டியர் காலத்தில் அப்படின்னு. சார் 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 சார், ஆரம்பத்துல இருந்துலாம் உங்களை எதுவுமே நாங்க சொல்ல நீங்க கேஸ்ட் வைஸ் அப்படி இப்படின்னு எதுவுமே பேச வேணாம். நீங்க யாரு, என்ன, எதனால இங்க இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு நான் அப்புறமாட்டி இந்த எடுக்கிற வீடியோ போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ற பட்சத்துல, இந்த மாதிரி ஒரு ஊருங்க, நல்ல விநாயகன் ஒரு ஆளு, நான் குத்தால தேவன், விருமாண்டின்னு ஒருத்தர் இருக்கேன், அவன் கெட்டவன், நான் பாருங்க ஆயுள் தண்டனை கைதி, தூக்கு தண்டனைங்கிறது அவனுக்கு தாங்க கண்டிப்பா ஒத்து வரும். ஏன்னா 24 கொலைக்கு காரணமே அவன் தாங்க. அவன் தான் முதல் குற்றவாளியே. ஏதோ அவனுக்கு உடந்தைய கூட போனதுனால நம்மளையும் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க பத்தியலா. அது மட்டும் இல்லாம நீங்க கேட்கறீங்க பத்தியலா, அந்த மரண தண்டனைங்கிறது வந்து நியாயமா நியாயம் இல்லையா, கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு அவனுக்கு தாங்க கொடுத்தே ஆகணும். முத அவன் அதுக்குண்டான ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய சொல்றாரு. அந்த ஊர்ல வந்து நாங்கெல்லாம் வசதியா இருக்கோம், விருமாண்டிக்கு வந்து ஏக்கர் கணக்கா சொத்து இருக்கு, ஊர்ல வந்து மத்தியில வந்து சின்ன கோளார் வட்டின்னு சொல்லிட்டு ஊரு, அந்த ஊரு சேர்ந்தவை தான் நாங்க, அந்த பக்கம் நல்ல விநாயகரனுடைய ஊரு, நெப்போலியனோட ஊரு, சரியா? இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் கணக்காக ஒரு 6-7 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய இடம் தான் வந்து அந்த வயல்வெளி தான் நம்ம இவனோடது, விருமாண்டியோடது. விருமாண்டியை தான் நம்முடைய நடிகர் கமலஹாசன் அதில் பண்ணியிருக்கிறது. அவனுடைய அந்த இது மேலே எல்லாருக்குமே ஆசை இருந்துச்சு. ஏன்னா அந்த தண்ணி 15 அடியில் வரும் அவன் என்ன வயலில் தோணும். ஆனால் மற்ற அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு போர் போட்டு தான் வந்து தண்ணி எடுப்பாங்க எல்லாருமே. அப்படி போர் போட்டு தண்ணி எடுத்தாலும் அவங்களுக்கு தண்ணி பத்தலை, விவசாயத்துக்கோ வயல்வெளிக்கோ வீட்டுக்கு பயன்படுத்துறதுக்கோ. ஆனா இவருடைய இடத்து மேல அந்த ரெண்டு ஊர்க்காரங்களுக்குமே ஒரு கண்ணு, சரியா? இதுல ஊர்ல ரொம்ப பெரிய தலைக்கட்டா இருக்கக்கூடிய பசுபதி அண்டு நெப்போலியன், இவங்க ரெண்டு பேருமே ஆளாளுக்கு ஆள் விட்டு, ஏப்பா விருமாண்டி உனக்கு நல்ல அமௌண்ட் தரோம்ப்பா, இதை வாங்கி பேங்க்ல போட்டு நீ சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்க, அப்படியே போய் செட்டில் ஆயிரு, பேசாம அந்த பணத்தை கொடு, அந்த இடத்த கொடு அப்படின்ற மாதிரி வியாபாரம் பேசுறாங்கன்னு வைங்களேன் அந்த தண்ணிக்காக. அப்படி இருக்கிற பட்சத்துல இதுல நான் நல்லவனா நீ கெட்டவனான்னு காமிச்சுக்கிற கதாபாத்திரங்களா ரெண்டு பேருமே, எந்த அளவுக்கு நான் நல்லவன் எந்த அளவுக்கு அவன் கெட்டவன் அப்படிங்கறத பசுபதி சொல்றதா இருக்கட்டும், நெப்போலியனும் அதே மாதிரி எந்த அளவுக்கு அவன் கெட்டவன் நான் எந்த அளவுக்கு நான் நல்லவங்கிறத மாறி மாறி நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விருமாண்டி கிட்ட அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அப்பப்ப பேசுறதா இருக்கட்டும். அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த படத்துல வந்து அப்பா அம்மா யாருமே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு லைஃப் வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஊருக்கு வந்திருக்காரு, ஒரு சாதாரண சராசரியான ஒரு இளைஞன். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு கிராமத்து இளைஞன், ஜல்லிக்கட்டு நடக்குதா கலந்து பார்ப்பல, கிடா விட்டு நடக்குதா போனோமா, தின்னமா, கையை நினைச்சமா, ஜாலியாக தெரிஞ்சமா, சாராயத்தை போட்டோமா, ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க அவரோட சுத்தினமா அப்படின்னு ஒரு நார்மலான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்படிதான் இப்போ இருக்கக்கூடிய நிறைய படங்களில் வரக்கூடிய சாயல்கள், ஏகப்பட்ட படங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த படத்துடைய 1-2 ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்காதுன்னு வைங்களேன். உங்களுக்கு நடிகர் கமலஹாசன் அந்த படத்துக்கு வந்து டைரக்டரு. உங்களுக்கு அவங்களோட லைஃப்ல வந்து அவங்க பாட்டி இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அன்னலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்,
அதுதான் வந்து நடிகை அபிராமி. அவங்க அன்னலட்சுமி நடக்கிற ஜல்லிக்கட்டு மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம கமலஹாசன் நடக்கிறாரு. அதுதான் வந்து படம் எடுக்கப்பட்ட காட்சியெல்லாம் அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கு. உண்மையாக அந்த ஜல்லிக்கட்டு மாடோட பண்ண ஃபைட்டா இருக்கட்டும், அதோடைய ரெஃபரன்ஸ் இல்லாத யூடியூப் வீடியோஸ்ல அவ்வளவு இருக்கும். கமலஹாசன் அது சம்பந்தமா ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்திச்சாரு. ஜல்லிக்கட்டுக்குன்னு சொல்ல வரல, அந்த படத்துடைய டைட்டில் இருந்து அந்த படம் சார்ந்த ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பெரிய ஒரு லெவலா கிளம்புச்சு. ஆனா அதெல்லாம் நமக்கு வேணாம், நாம அந்த படத்தை பத்தி மட்டும் கண்டிப்பா நம்ம பேசுவோம். கிட்டத்தட்ட கமலஹாசனுடைய அந்த முகத்துல அந்த மீசையா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவரு அப்ப ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டு ஒரு ஒயிட் ஷர்ட் நல்லா ஏத்தி ஆர்ம்ஸ் தெரியற மாதிரி போட்டு வருவாரு, அதா இருக்கட்டும், எல்லாமே கதையில வந்து அவர் தனியா ஒரு ஹீரோயிசத்தை அவ்வளவு அழகா ஒரு கிராமத்துல வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் மரத்து மேல ஏறி நிப்பாப்ல, லைன் கம்பி எல்லாம் போயிட்டு இருக்கும், அதுக்கு மேல ஏறி நிப்பாப்ல, முதுகுல வந்து சிலம்பத்தை வச்சுக்கிட்டு, கம்பு சிலம்ப கம்பு வச்சுக்கிட்டு, ஏ யாருப்பா இந்த வந்து சின்ன கூட ரொட்டிக்காரங்க, இந்த மாட்டை அடக்கக்கூடாதுப்பா, இது பொத்தாளத்தவர் மாடு, அப்ப யாருதான் அடக்கிறது இந்த மாட்டை அப்படின்னா, இந்த மாட்டை வந்து இவனும் அடக்கக்கூடாது அவனும் அடக்கக்கூடாதுன்னா அப்படின்னு மேல பேசிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா டக்குன்னு இந்த ஜல்லிக்கட்டு மாடை அடக்கிறதுக்கு வந்து எங்க சிங்கப்பூர் மச்சான் இருக்காரு அவர் வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கமலஹாசன் வந்து அந்த போஸ்ட் மரத்துல இருந்து ஏ அவரை அடக்கலாம் யா, ஏன்னா அவர் ஊருக்கு மத்தியில இருக்காருயா அப்படின்னா, அவர் இடமே அந்த மாதிரிதான் இருக்குன்னு வைங்களேன். நல்லம்மா நாயக்கன் ஊர் அண்டு சின்ன குளர் வட்டிக்கு நடுவில் இருக்கு. ஓகே, அவர் வந்து அடக்கிட்டு போறாரு அந்த மாட்டை, வேற யாரும் அடக்கக்கூடாது, அவர் அடக்கிறாரு. அது மூலமா ஒரு வீரன் காதல் வருது, அன்னலட்சுமி வளர்க்குற ஜல்லிக்கட்டு மாடு தான். அப்படி கதையில உங்களுக்கு கமலஹாசனுமே வந்து இதை நரேட் பண்ணுவார். கிட்டத்தட்ட இவர் சொன்ன அதே கதையில இவர் எதெல்லாம் விட்டாரோ அதெல்லாம் கமலஹாசன் வந்து அந்த விட்ட இடத்துல கேப்பை ஃபுல்லா பண்ற மாதிரி உங்களுக்கு விருமாண்டியோட பேட்டி இருக்கும். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் எடுத்தோட பேட்டி கொடுக்க முடியாது உனக்கு, உன்னோட என்ன உங்களுடைய அப்படின்னு கேள்வியெல்லாம் ஒரு சில கேள்வியெல்லாம் விகாரமா கேட்பாரு உங்களுக்கு. எனக்கு சொல்ல உங்களுடைய உள்ளாடைய சைஸ் என்னன்னு அப்படி கேட்கிறேன், தமிழ் என்ன சைஸ்ல நீங்க போடுறீங்க அப்படின்னப்ப ரோஹிணி வந்து நான் சொல்ல முடியாது. அப்படியா, கடக்காரன் கேட்டா சொல்லுவீங்க தானே? கடக்காரன் கேட்டா சொல்லுவேன், ஆனா ஒரு பொண்ணை வந்து கற்பழிச்சு கொலை பண்ணாங்கன்னு வந்து கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ற பட்சத்துல அவர் தரப்பு நியாயங்களை சொல்லுவாரு கமலஹாசன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒத்துக்க மாட்டாருன்னு வைங்களேன், உங்களுக்கு தூக்குன்னா என்ன தெரியுமா, அதோட வழி என்ன தெரியுமா, அதை கண்ணு கண்ணா பாத்துருக்கீங்களா, அதை பத்திரம் எதுவுமே தெரியாம நீங்க விட்டு மைக்கையும் கேமரா தூக்கிட்டு வந்துடுறீங்கன்னு பேசுறப்ப என் பேரு முன்னாடி வந்து ஏஞ்சலா காத்த முத்துன்றதுக்கு முன்னாடி ஏஞ்சலா ஜேம்ஸ், ஜேம்ஸ் எனக்கு பண்ண ஒரு சில விஷயங்கள்னால எங்க அப்பா ஜேம்ஸை என் இடத்துல இருந்து காலி பண்ணிட்டு தான் அவர் வந்து ஹேங் ஆகி இதே ஜெயில தான் இறந்து போனார் கிட்டத்தட்ட. சரியா, இந்த வழி வேதனை எனக்கும் தெரியும். இப்ப நான் ஏஞ்சலா காத்த முத்து புரியுதா, நான் பேசலாம் உங்ககிட்ட, இப்ப உங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணலான்றப்ப அவரும் அதே மாதிரி கமலஹாசனுக்கு உண்டான தோரணையில கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிப்பாரு, அழுது ஒரு உண்மையாவே ஒரு முரட்டுத்தனமா காமிக்கக்கூடிய அந்த கேரக்டர் அந்த அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல உங்களுக்கு கமலஹாசனை காமிக்கும் போது அப்படிதான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனா அந்த கேரக்டர் போக போதும் தெரியும், அது ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி அந்த ரோல், யாருக்கு என்ன சொன்னாலும் சரி தலையாட்டி போன மாதிரி அந்த ரோல், எப்படி வேணாலும் அதை வந்து அந்த களிமண்ணை பிரசஞ்சு வச்சு நம்ம விளையாட்டி விடலாம் கற்பனையா, அப்படிப்பட்ட ஒரு ரோல். ஆனா அது யார் கையில அந்த களிமண் இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் களிமண் வந்து பசுபதி கையிலையும் இன்னொரு பக்கம் களிமண் வந்து யார் கையில இருக்குன்னா அன்னலட்சுமி கையில. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பிரசஞ்சு மாத்தி விடுற பொம்மையானா நடிகர் கமலஹாசன் அந்த படத்துல. அதுல வந்து யார் ஜெயிக்கிறா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அன்னலட்சுமியா இல்ல கொத்தாள தேவரா அப்படின்ற மாதிரி கதை வந்து ரெண்டு பக்கமும் ட்ராக் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஊரே வேணாயா, நீ இந்த ஊரை விட்டு போயிரியா அப்படின்றப்ப நான் ஊர் வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஊரே வேணாம் நான் ஏன் முடிவு பண்ணேங்கிறத தாண்டி இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஊரையே என்னோட இடத்தையே நீ இந்த ஊருக்கு எழுதி வச்சுட்டேன். இவ்வளோ உனக்கு என்னையா பண்ணுவ, இந்த எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டீங்கன்னா நீ என்னதான் பண்ண போற, உன் லைஃப்ல என்ன செய்ய போற அப்படின்றப்ப இல்ல இல்ல எனக்கு ஒரு சொத்து இருக்கு, என்னோட எல்லா அசட்ஸும் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு யாரு நீ தான், ஐயோ நான் வேணாம் என் லைஃப்ல அப்படின்னா ஏ அப்படிலாம் பேசாத, நீ இருக்கேங்கிற தைரியத்தெல்லாம் இதான் பண்ணேன், அப்போ உடனே கிளம்பிடுவோம் யாருன்னா இரு ரெண்டு நாள்ல அவன் சுத்தப்பட்ட சொல்லிட்டு நம்ம ரெண்டு கிளம்புவோம். அவருடைய அண்ணன் பொண்ணு தான் உங்களுக்கு பசுபதியோட அண்ணன் பொண்ணாதான் வந்து அபிராமி நடிச்சிருப்பாங்க, அவங்களும் அந்த கிராமத்து ரோல அவ்வளவு அழகா பண்ணிருப்பாங்க கிட்டத்தட்ட. யோ நீ ஒரு கிருக்கையா, அவன்கிட்ட சொன்னா விடுவானாயா, என்னையா நீ சுத்த எழுதி வச்சதை யாருக்கும் தெரியாதயா, நீ பாட்டுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதயா, நம்ம இப்பவே கிளம்புறோம்னு அந்த கிளம்புற அந்த பாடல் உண்மையை ஒன்ன விட இந்த உலகத்தில் உசந்தது ஒண்ணும் இல்லைன்ற அந்த பாட்டு உண்மையவே அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பாட்டை இப்ப வரைக்கும் ஸ்டேட்டஸ் வைக்காத ஆள் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இந்த படம் எல்லார் மனசையுமே கவர்ந்துச்சு கிட்டத்தட்ட. இந்த படம் வந்து பயங்கரமான அருவாள் கலாச்சாரம், ஜெயில் சண்டைகள் அப்படி இப்படின்னு நடிக்கிற நாசர் தான் அந்த ஜெயிலரா இருப்பாரு, எல்லாமே கதையில அப்படி இப்படின்னு புகுந்து விளையாடி இருப்பாங்க கிட்டத்தட்ட லைவ் ரெக்கார்டிங் தான்.
எல்லாமே லைவ் ரெக்கார்டு தான். இது எடிட்டிங் அப்படின்றத வந்து அவங்களாம் அங்கங்க பார்த்து கட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ள நடிச்சுட்டு இருப்பாங்க எல்லாருமே. பசுபதியா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், உங்களுக்கு காந்திமதியா இருக்கட்டும், இந்த பதில இந்த படத்துல வர ஒவ்வொரு ரோலுமே, பொட்டாச்சியா இருக்கட்டும், சுகுமாரா இருக்கட்டும், கமலஹாசன் ஈவன் எல்லாருமே அந்த கதையில வந்து அவ்வளவு நம்ம பார்ப்போம். நடிகர் ஓஎஸ்கே, பாலா, சிங், நம்ம யாரையுமே விட முடியாது. அப்புறம் அந்த பீக்கமன் ரோல் பண்ண அந்த ரோல் தான் ஒரு துருப்பு சீட்டே, அந்த அளவுக்கு பக்கா பண்ணிப்பாங்க. சண்முகராஜ் எல்லாருமே இந்த கதையில வந்து நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம், அவ்வளவு அழகா பண்ணிருப்பாங்க. குறிப்பா நடிகர் ரோஹிணி அந்த ரோல், இவங்க அந்த ரோல் அவ்வளவு கனக்கச்சிதமா பண்ணிருப்பாங்க. நம்ம ஒரு சமூக சேவகி அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி கதை இப்ப திரும்ப எடுக்க முடியுமா அப்படின்னா தெரியல. கமலஹாசனை தவிர்த்து வேற யாரும் ஒரு சினிமா மேல இவ்வளவு ஆர்வம் கொண்டு சினிமா தனம் ரொம்ப மேலோங்கி ஒரு ஆளை தான் அதை பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ரோல் சொல்லணும், ஒரு இடம் நம்ம சொல்லணும் அப்படின்னா 24 பேரையும் வந்து கொண்டாச்சுன்ற மாதிரி கதைக்குள்ள ஓடிட்டு இருக்கும் பிரச்சனை. இருந்தாலும் அந்த சம்பந்தமா வந்து வீட்டில் வந்து இப்போ அந்த இன்ஸ்பெக்டரும் வக்கீலும் பொய் சாட்சி ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சார்பாக இருக்கிறவங்களை வந்து சொல்லாத நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி. அப்போ நானா கொலை பண்ணேன், நான் கொலை பண்ணவே இல்லைன்னு கமலஹாசன் சொல்லுவார். அப்போ ஒரு ஜன்னலுக்கு உள்பக்கம் ரூம்ல தான் வந்து பசுபதி, அந்த பசுபதி சார்பாக இருக்கக்கூடிய வக்கீல், பெய்காமன் ரோல் உங்களுக்கு சண்முகராஜ், இவங்கெல்லாம் வந்து ரூம்ல நிற்பாங்க. ஒரு ஜன்னல் கம்பியில ஒரு கண்ணாடி ஒன்று தொங்கும். அந்த கண்ணாடி எங்கே தொங்கும்னா நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். கதையில கமலஹாசன் வந்து ஆக்சுவலா கண்ணாடிக்கு பின்பக்கமாக நிற்பாரு, ஜன்னல் வழியே அவங்க கிட்ட கேட்பாரு, நானா கொலை பண்ணேன், நான் கொலை பண்ணதை நீங்க பாத்தீங்களா அப்படின்றப்ப, நீ கொலை பண்ணலையா, நீ கொலையே பண்ணல, நீ கொலை பண்ணலன்னு நாங்க கோர்ட்ல நிரூபிக்க போறோம், யோ நான் கொலை பண்ணலைன்னு சொல்றேன்யா, கொலை பண்ணதுக்குள்ள யாரு தெரியுங்களேன்னு சொல்லும் போது டக்குன்னு அந்த கண்ணாடியில வந்து அந்த போலீஸ்கார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போலீஸ்கார் முகம் நம்ம கிட்ட காமிக்கல, அந்த போலீஸ்கார் ஜன்னல்ல தெரிவாரு, பசுபதியோட முகம் அந்த கண்ணாடியில வந்து நிக்கி இப்படி முறைச்சமே நிக்கி, நான் தான் பண்ணேன் அதை சொல்ல புரியாடான்ற மாதிரி கமலை பாக்குற மாதிரி கீழே டக்குனு பசுபதியோட ஒய்ஃப் வந்து காலை பிடிச்சி அழுவாங்க, அண்ணே என் தாடி அத்துராதனே, இப்படியாவது காப்பாத்தினே, அவர் தான் பண்ணாருனேன்னு சொல்லி அழுவும். கிட்டத்தட்ட அந்த கதையில வந்து அந்த ஆயுத கலாச்சாரம், ஒரு கிராமத்துக்குள்ள எப்படி இருப்பாங்க, ஒரு சின்ன சண்டைனாலும் அருவா வெட்டு குத்து அப்படிங்கிற மாதிரி இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல கதைக்குள்ள எல்லாரையுமே காமிச்சிருப்பாங்க. கமலஹாசன் வந்து தாடியாகி சோகமாகி அவ லைஃப்ல இருக்காளா இல்லைன்ற ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் கோர்ட்ல வந்து அவரை நிப்பாட்டி தண்டனை கொடுக்கணுன்ற மாதிரி கொண்டு போகும்போதுலாம் மனுஷன் பாதி செத்து போயிட்டாருன்ற மாதிரி அந்த கதையில வந்து முகத்தை வச்சுப்பாரு கமலஹாசன்லாம். சொல்லவே தேவையில்ல, அவரெல்லாம் ஒரு நம்ம விளக்கி இப்படி ஒரு நடிகர்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு. இளையராஜா பட்டம் முழுக்க விளாண்டுருப்பாரு. கிட்டத்தட்ட இளையராஜாவோட மியூசிக் இந்த படத்துக்கு வந்து இன்னொரு நாயகன், இந்த படத்துல கமலஹாசன் ஒரு நாயகன்னா இன்னொரு நாயகன். இந்த போஸ்டர் இப்போ வரைக்கும் விளையாடுது நம்ம கிட்ட. உங்களுக்கு ஒரு பக்கம் நெப்போலியன் முகம், ஒரு பக்கம் பசுபதி முகம், ஒரு பக்கம் நடுவுல கமலஹாசன் முகம் சேர்ந்து, இப்ப விஜய் சேதுபதி பகத்பாசில் கமல் முகம் விக்ரம் பட போஸ்டர்ல வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. அதோடைய முன் ஆதாரமே பாத்தீங்கன்னா அந்த ஒருதான். இப்ப கூட சமீபத்துல வந்து ஒரு பேட்டியில வந்து சார் இந்த மாதிரி போஸ்டர் எப்படி சார் பண்ணீங்கன்னு நெப்போலியன் ஒரு பேட்டியில கேட்பாரு. அப்போ வந்து கமல் வந்து அந்த ஒரு சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து நான் நாயகன் இல்லை, கதை தான் நாயகன், நான் வந்து இந்த கதை தான் சேல்ஸ் ஆகணும் மக்கள்கிட்ட நினைச்சேன், நான் சேல்ஸ் ஆகணும்னு நினைக்கல சரியா. அதனால நம்ம மூணு பேருமே கதாநாயகன். இப்போ உள்ளவங்களாம் அப்பவே வந்து அந்த அளவுக்கு அதில் நடித்த நடிகர்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கதையில வந்து கமலை தாண்டி பயங்கர இம்பார்ட்டண்டான ஒவ்வொரு ரோல் இருக்கு, அவ்வளோ அழகாக அந்த கதையில வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மொட்டை அடிப்பாங்க, அந்த அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாட விளக்குன்னு ஒரு பாட்டு வரும், எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும். அந்த பாதி மொட்டை அடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழியில பாட்டியை புதைக்க போறோம், தண்ணி 15 அடியில வருது அப்படின்னா உள்ள இறங்கி அழுவாப்புல பாத்தியா, இந்த ஊர்ல எவன்ட்டையாவது இந்த இடத்துல வந்து இவ்வளவு தண்ணி வருதாடா, 15 அடியில தண்ணி வருது பாருடா அப்படின்னு சொல்லி அந்த மண்ணள்ளி உடம்புல நெஞ்சில முகத்துல எல்லாம் பூசிக்கிட்டு அழுவாருடே பெரிய மனுஷங்களா, அவங்களுக்கு இந்த இடம் வேணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணள்ளி நெப்போலியன் பசுபதி மேல தூக்கி எரிஞ்சதா இருக்கட்டும். உங்களுக்கு பெய்காமன் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவர் தான் வந்து உள்ள காதுல வந்து சொல்லுவாருடே, உன் பாட்டி இந்த இடத்துல புதைச்சின்னா இந்த இடத்தோட மவுசு குறைஞ்சு போயிடும், அப்ப யார்கிட்டையும் நல்ல வேலை போகாதான்னு சொல்லும் போது அந்த ஒரு கோபத்துல உள்ள இருந்து மண்ணை அள்ளி போலீஸ் என்ன கைது பண்ணுமா அப்படின்னு அந்த அந்த இதுல கேட்கிற ஆளு அந்த மண்ணுக்குள்ள இறங்கி அந்த தண்ணியோட அந்த சகதியை அள்ளி மேல பூசிக்கிட்டு போங்கடா பெரிய ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு அள்ளி பூசும் போது டே போடா போலீஸ்கார அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அவர் மேல எரியறதா இருக்கட்டும், அந்த முகம் வன்மமா காமிக்கிறதா இருக்கட்டும், தென்னவனோட நடிப்பு உண்மையாவே அந்த கொண்டராசு அப்படின்னு சொல்லி கூடவே இருப்பாப்ல யாரு நம்ம நெப்போலியன் கூட கொண்டராசுன்னு சொல்லி
கொண்டராசு நாயக்கர் அப்படின்ற அந்த ரோல் பண்ணுவாரு. அவர் கிட்ட போய் நீ ஃபர்ஸ்ட் பேசு, அவரை பஞ்சாயத்துல தப்பா பேசி வந்திருக்க நீ, புரியுதா? அதனால அவன் கிட்ட நீ மன்னிப்பு கேளு, மன்னிப்பு நான் ஏன் கேட்கணும், அவன் வந்து என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல அது ஒரு காமெடியா இருக்கும். உனக்கு கொத்தாள தேவன் வந்து எப்படின்றது தெரியாது, ஆனா நீ கொத்தாள தேவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதுகு சுரியற குச்சின்றது மட்டும் எனக்கு தெரியும் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை கிளம்பி அடிச்சுட்டு வந்துருவா இருப்பான்னு வைங்களேன். அந்த இடத்துக்கு ஸ்பாட்ல வந்து அபிராமி போ சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட சொல்லியும் சொல்லாம இருப்பாங்க, நீ போகாம இரு, நீ மனுஷனா இருந்தா போ அப்படின்றப்ப மன்னிப்பு கேட்கிற மனுஷன் மன்னிப்பு கேட்கறது பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி என்னுடைய அவ சொல்லிவிட்டான்ற மாதிரி போய் கேட்பாப்ல. கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய ஃபைட்டா மாறும் வைங்களேன். அதே அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல இத்தனை கொலைகளும் பண்ணது இவர் தானா, இவர் இல்லைன்ற மாதிரி ஒரு குரூப் இருக்கும். அந்த ஒரு விஷயத்த வந்து சன் டிவியில வந்து லாஸ்டா பேசுவாங்க. உங்களுக்கு பிரசிடென்ட் வரைக்கும் இவருக்கு கருணை மனு கொடுத்துருப்பாங்க, இவரை வேணாம் தூக்குல போட வேணாம், இவர் தவறு பண்ணவராகவே தெரியல, இவர் முக்கிய குற்றவாளியாவே இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கதை இந்த கேஸ்க்கு அப்படின்னு சொல்லி பேசுற பட்சத்துல அப்ப கமலஹாசன் வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு கமலஹாசன் விரும்பாண்டியா கேட்கும் போது அந்த வசனத்தை சொல்லுவாரு. அந்த படத்துல வந்து அபிராமி சொல்லும் போது எந்த அளவுக்கு கனமா இருக்குமோ அதே வசனத்தை கமலஹாசன் கிளைமேக்ஸ்ல சொல்லுவாரு. மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் சொல்லி என் அன்னலட்சுமி சொல்லுவாங்க. மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் அப்படின்னு டக்குன்னு அந்த நியூஸ் ரீடர் வந்து பெரிய மனுஷன் அப்படின்பாங்க. ஸோ நமக்கு கதையில எந்த ரோலையுமே நம்மளால வந்து மிஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நமக்குள்ள ஆதிக்கம் செலுத்தும் இந்த கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போவும் அமேசான் பிரைம்ல நீங்க தேடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். விரும்பாண்டின்னு சர்ச் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் பேசுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ பாருங்க. கீழே இருக்கிற வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.